இது அநீதிகளால் முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க பேசுற நீங்க பாக்குறீங்க, நீங்க எப்படி பாருங்க, படித்த மாணவர்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். இங்க கற்றவன் வரக்கூடாது அரசியல், மாணவர்களுக்கு என்ன அரசியல், அதெல்லாம் வரக்கூடாது. ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு என்ன வேலை, இவங்க அரசியல் பேசக்கூடாது. மாவட்ட ஆட்சி பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் பேசக்கூடாது. வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது. அப்ப யார் பேசலாம், சாரா எங்க அச்சினவன், மூணு கொலை நாலு கொலை பண்ணவன், பல கற்பழிப்பு வழக்கில் சிக்கினவன், இந்த கொடுமைங்க பத்திரிகளா. இங்க பாருங்க, ஆசிரியர்கள் பேசக்கூடாது, கற்ற பெருமக்கள் யாரும் பேசக்கூடாது. ஆனால் இவர்களை எல்லாரையும் தலைமையேற்று நடத்துற முதலமைச்சர் அரசியல் பேசலாம். இது எப்படிப்பட்ட சமூக அமைப்பு, எப்படிப்பட்ட சமைப்பு. இப்ப ஐயா சகாயம் அரசியல் பேசக்கூடாது, ஏன்னா அவர் ஐஏஎஸ். அது யார் பேசலாம், தரமா கொள்ளு விடுறவரு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தான் பேச முடியுமே வெளிய. இது ஒரு கொடுமையான ஒரு சமூகத்தில் போய் சிக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இங்க ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, 25 வயது வரும்போது நீங்க தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனால் நீங்க ஐஏஎஸ் படிச்சு 21 வயசுல தேர்தலை நடத்திட முடியும். 25 வயது வரும்போது தான் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு வருது, அந்த தகுதி வருது. யார் சொல்றது, அரசாங்கம் சொல்லுது. ஒரு மாணவருக்கு உங்களுக்கு 25 வயதுல தேர்தலில் போட்டியிட தகுதி வருது. ஆனால் நீங்க ஐஏஎஸ் ஆகி 21 வயதுல ஒரு தேர்தலை ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துருது. இதுதான் அநீதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்.